சேனல் தங்களை அன்புடன் தற்போது வெளிநாடுகளில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விசிட் விசாவில் வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்குண்டான விதிமுறைகள் குறித்தும் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தற்போது காணலாம் செய்திகளை முழுவதும் காணவும் அபுதாபி அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆகஸ்ட் பதினைந்து இன்று முதல் வெளிநாடுகளில் இருந்து விசிட் விசா வைத்திருப்பவர்களும் தற்போது அபுதாபிக்கு வரலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் விதிக்கப்பட்டிருந்த பயண தடையானது நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமீரக குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் போன்றோர் அமீரகம் திரும்புவதற்கு ஐசிஐவிடம் ஒப்புதல் பெற்று அபுதாபிக்கு வர தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் தற்போது பசுமைப்பட்டியலில் உள்ள நாடுகள் பட்டியலில் அல்லாத நாடுகளில் இருந்து தடுப்பூசி போடப்பட்ட மற்றும் தடுப்பூசி போடாத விசிட்டர்கள் அல்லது சுற்றுலாவாசிகள் தற்சமயம் அபுதாபிக்கு வரலாம் எனவும் இந்த செயல்முறையானது ஆகஸ்ட் பதினைந்து இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் தடுப்பூசி போட்டவர்கள் மட்டுமே பொது இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவித்திருப்பதால் வெளிநாடுகளிலிருந்து தற்சமயம் அபுதாபிக்கு வரும் விசிட்டர்களின் சர்வதேச தடுப்பூசி சான்றிதழ்களை சரிபார்க்கும் செயல்முறையை அபுதாபியின் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு அறிவித்துள்ளது இந்த புதிய செயல்முறையானது அபுதாபிக்கு வரும் விசிட்டர்களுக்கு அல்ஹோசன் அப்ளிகேஷனில் கிரீன் ஸ்டேட்டஸ் எனப்படும் பச்சை நிலையை பெற உதவுகிறது எனவும் இதனால் விசிட்டில் வருபவர்கள் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி விசெட் விசாவில் அபுதாபிக்கு வரக்கூடியவர்கள் அபுதாபிக்கு புறப்படுவதற்கு முன்பு வில் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் எனவும் ரெஜிஸ்டர் அரைவல் ஃபார்மை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் பிறகு சர்வதேச தடுப்பூசி சான்றிதழை இதில் பதிவேற்ற வேண்டும் எனவும் அதன் பிறகு அவர்கள் அல்கோசன் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் உள்ளிட்ட எஸ் எம் பெறுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் செய்து முடித்து அபுதாபிக்கு வந்தவுடன் விசிட்டர்கள் விமான நிலையத்திலோ ஐசிஏ ஆப்பிலோ அல்லது இணையதளத்திலோ ஒரு ஒருங்கிணைந்த யு என்ற எண்ணை பெறுவார்கள் எனவும் ஐசிஏ பதிவுக்காக அல்லது பிசிஆர் சோதனைக்காக பயன்படுத்தப்படும் இந்த யுஐடி மற்றும் மொபைல் எண்ணை பயன்படுத்தி அவர்கள் அல்ஹோசன் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் எனவும் இந்த அல்ஹோசன் டவுன்லோட் செயல்முறையை முடிக்க ஓடிபி ஆனது அனுப்பப்படும் எனவும்